வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஆர்கட் சனிகை மிரட்டிவிட்ட கம்பீர் படை மூன்றாவது முறையாக ஐபிஎல் சாம்பியன் கோப்பையை கைப்பற்றிய கேகேஆர். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி இன்றைய தினம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கொல்கத்தா மற்றும் எஸ்ஆர்கட் அணிகள் மோதியது. அதே போல இந்த போட்டியில் டாஸ் அதிர்ஷ்டத்தை பெற்ற ஹைதராபாத் அணியானது முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஹைதராபாத்துக்கு மிச்சல் ஸ்டாக் வீசிய முதல் ஓவரிலேயே அபிஷேக் சர்மா 2 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு. அதைவிட அடுத்த ஓவரிலேயே வைபவ் ஆரோ வேகத்தில் டிராவிஸ் ஹெட் கோல்டன் டக்கோட் ஆகி மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினார். போதாக்குறைக்கு அடுத்ததாக வந்த ராகுல் திரிபாதியும் 9 ரன்களில் ஸ்டார்க் வேகத்தில் நடையை கட்டினார். இதனால் 21 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே தடுமாறிய ஹைதராபாத் அணிக்கு அடுத்ததாக வந்த ஏடன் மார்க்கரம் நிதானமாக விளையாடினார். ஆனால் எதிர்புறம் நிதிஷ் ரெட்டி 13 ரன்களில் அவுட் ஆகி சென்றார். அடுத்த சில ஓவர்களிலேயே மறுபுறம் திணறலாக பேட்டிங் செய்த ஏடன் மார்க்கரம் 20 ரன்களில் ரசல் வேகத்தில் அவுட் ஆனார். இதனால் 62 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் என தடுமாறிய ஹைதராபாத் அணியானது 100 ரன்கள் தாண்டுமா என்ற கேள்வியும் எழுந்தது. ஏனென்றால் அடுத்ததாக வந்த சவாஸ் அகமது 8 ரன்களிலும் அப்துல் சமாத் 4 ரன்களிலும் அவுட் ஆகி சென்றாங்க. இறுதியில் பேட் காமின்ஸ் மட்டும் 24 ரன்கள் எடுத்தும் 18.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த எஸ்ஆர்ஹெச் அணியானது வெறும் 113 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் வாயிலாக ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆல் அவுட் ஆன முதல் அணி என்ற குறைந்தபட்ச ஸ்கோர் பதிவு செய்த அணி என்ற 2 படுமோசமான சாதனைகளையும் எஸ்ஆர்ஹெச் அணி பதிவு செஞ்சுக்கிருக்காங்க. இதற்கு முன் 2013 ஃபைனலில் மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே அணி 125 ரன்கள் எடுத்ததே முந்தைய சாதனையாகும். அந்த அளவுக்கு பந்து வீச்சில் அசத்திய கொல்கத்தா சார்பில் அதிகபட்சமாக ரசல் 3 விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்டாக் 2 விக்கெட்டுகளையும் ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். முன்னதாக இந்த போட்டி நடைபெறும் சேப்பாக் பீச் பிரத்யோகமாக செம்மண்ணால் உருவாக்கப்பட்டிருந்தது. இதனால் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் ஆகிய கொல்கத்தாவின் தரமான ஸ்பின்னர்கள் மிரட்டி விடுவார்கள் என்று மேத்யூ ஹைடன் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையில்தான் டாஸ் அதிர்ஷ்டத்தை பெற்ற ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய கேகேஆர் அணியானது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இலக்கா என்றுதான் விளையாடினாங்க. வெறும் 10.3 ஓவர்களில் இந்த இலக்கை எட்டி அபார வெற்றியையும் பெற்றியிருக்காங்க. அந்த அணியில் ரகுமண்ணா குருபாஸ் அவர்கள் 39 ரன்களும், சுனில் நரேன் 6 ரன்களும், வெங்கடேஷ் ஐயர் 52 ரன்களும், ஸ்ரேயா ஐயர் 6 ரன்கள் என மொத்தமாக 10.3 ஓவர்களிலேயே 114 ரன்களை எடுத்து 2 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க. இதன் மூலம் 2024 ஐபிஎல் சீசன் சாம்பியனாக கேகேஆர் அணி தற்போது கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. தற்போது கேகேஆர் அணியானது 3வது முறையாக இந்த ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்